Hello! In this video, wheat pita bread, falafel and tzatziki sauce. In the moon, how do you do Welcome to my channel, Travel with YRM. Now, wheat pita bread, I have 1 cup of warm water. This is 1 tablespoon of dry yeast. Mix it. இப்ப இத நான் வந்து ஆக்டிவேட் பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணல இமிடியேட்டாவே இன்னொரு பவுல்ல 2 கப் கோதுமை மாவு எடுத்துட்டு அதுல 1 டீஸ்பூன் சக்கரை 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து mix பண்ணிட்டு இந்த ஈஸ்ட் ஆட் பண்ண தண்ணியையும் இதல mix பண்ணி ஒரு டோ மாதிரி நம்ம இத mix பண்ணிக்கிறோம் இது ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும் இதில 1 tablespoon olive oil சேர்த்து mix பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஸ்டிக்கி டோ வந்து ஸ்மூத் டோவா வர வரைக்கும் நம்ம நல்லா இத பிசையணும் எனக்கு ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் ஆச்சு இது அப்புறமா இத ரைஸ் பண்ண விட போறோம் சோ ரைஸ் பண்றதுக்கு இன்னும் நல்ல ஒரு பெரிய பவுலா எடுத்துக்கோங்க ஏன்னா இது அப்படியே சைஸ் டபுள் ஆகும் நான் இன்னைக்கு வந்து இந்த இன்ஸ்டன்ட் பாட்ல ட்ரை பண்றேன் இன்ஸ்டன்ட் பாட்ல யோகர்ட் மோட்ல 1 ஹவர்க்கு வெச்சோம்னா இது அப்படியே நல்லா டபுள் ஆயிடுச்சு அப்படி இல்லனா நீங்க வெளியிலயே வந்து ஒரு எண்ணெய் தடவன பாத்திரத்துல இத வெச்சு மூடிட்டீங்கனா 2 ஹவர்ஸ்ல வந்து இது நல்லா ரைஸ் ஆயிடும் So 2 hours, that double ஆனதுக்கு அப்புறமா அது ஈக்குவல் சைஸ் பால்ஸா வந்து பிரிச்சுக்கலாம் அப்புறம் இத நம்ம வந்து சப்பாத்தி உருட்டற மாதிரி ஈவனா வந்து உருட்டிக்க போறோம் இந்த மாதிரி ரோல் பண்ணதையும் நம்ம வந்து ஒரு துணி வச்சு மூடி வெச்சிரலாம் ஏனா வந்து dry ஆக கூடாது சோ நம்ம எப்ப வந்து அடுப்புல போட்டு எடுக்க போறோமோ அது வரைக்கும் வந்து அது வந்து துணியில வந்து மூடி வெச்சிருங்க இப்போ ஒரு தவா வந்து நல்ல சூடானதும் மீடியம் ஃப்ளேம்க்கு மாத்திட்டு இந்த இந்த பீட்டா ரோட்டி நம்ம ரோட்டி மாதிரி இத ஃபுட் பண்ணோம் இல்லையா ரோல் பண்ணோம் இல்லையா இது நம்ம வந்து அதல போடணும் சோ நீங்க போட்ட உடனே இமிடியேட்டாவே உங்களுக்கு வந்து பபிள் ஆகும் அது உங்களுக்கு பார்த்தா தெரியும் உடனே அதை திருப்பி போட்டுறணும் அதே மாதிரி திருப்பி போட்டு 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் இருந்தா போதும் ரொம்ப நேரம் இருந்தா அடி பிடிச்சிரும் அதுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னும் ஒரு தடவை நீங்க வந்து அதை திருப்புனீங்கனா இது ஆட்டோமேட்டிக்காவே பஃப் ஆயிடும் உங்களுக்கு இன் கேஸ் ஆட்டோமேட்டிக்கா பஃப் ஆல அப்படினா நீங்க எட்जेसல வந்து லைட்டா பிரஸ் பண்ணி விட்டாலே அது வந்து நல்லா பஃப் ஆயி வரணும் So, full of puff on our pita bread is ready. This is the way we roll panna ellathiyume vandu namba vandu thavala potu eduthiralam illana idha vandu neenga bake kuda pannalam bake pannumbodhu onnu onnu vandu ottada maadhiri nalla space vittu baking tray la vechittu namba idha bake pannanum 4 to 5 minutes bake panna podum
இப்போ அடுத்து ஃபலாஃபல் பண்ணுறதுக்கு நான் கொண்டக்கடலையை வந்து நைட் ஃபுல்லாக ஊற வைக்கிறேன். ஸோ ஊற வைக்கிற தண்ணியிலே வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு ஊற வைக்கும்போது இது நல்லாவே வந்து கொண்டக்கடலை உப்பிட்டு வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் டே இதை அரைக்கும்போது நம்ம இதில் வந்து கொஞ்சமாக பூண்டு, வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்து அரைக்க போகிறோம். அதே மாதிரி சீரகத்தூள், மிளகு, தனியாத்தூள், ஏலக்காய் தூள், அப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அப்புறம் எய்தர் நல்லெண்ணெய் இல்லை ஆலிவ் ஆயில் சேர்த்து நம்ம இதை அரைக்கிறோம். இதை அரைச்சிட்டு ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்குமாவது இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் இது ஃப்ரை பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், அப்புறம் எள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை எண்ணெயில் வந்து நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா இதை வந்து நம்ம பேக் பண்ணணும். 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் இதை பேக் பண்ணலாம். இப்போ சசுகி சாஸ் பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரீக் யோகட், குக்கும்பர், கார்லிக், இது மூணு தான் மெயின். இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆலிவ் ஆயில், வினிகர், சால்ட், அப்புறம் தில் லீவ்ஸ் தேவைப்படும். ஸோ குக்கும்பரை வந்து நல்லா கிரேட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற தண்ணி வந்து பிழிஞ்சு எடுத்துடணும். ஏன்னா வந்து குக்கும்பர் வந்து இருக்கிற தண்ணியோடு நம்ம சேர்த்து போட்டோம்னா நம்மளோட சாஸ் வந்து வாட்டரியாக ஆயிரும். நம்மளுக்கு க்ரீமி சாஸ் வேணும், அதனால் குக்கும்பரை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு கப் கிரீக் யோகர்ட்டில் 1 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 1 டேபிள்ஸ்பூன் வினிகர், அப்புறம் பொடியாக நறுக்கின பூண்டு, அப்புறம் இந்த கிரேட் பண்ணி வச்சுருக்க குக்கும்பர், தேவையான அளவு சால்ட், தில் லீவ்ஸ் இருந்தால் தில் லீவ்ஸும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான், சசுகி சாஸ் ரெடி ஆகிடும். இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் சர்வ் பண்ணோம்னா இன்னுமே நல்லா ஃப்ளேவர்ஸ்லாம் என்ஹான்ஸ் ஆகிருக்கும். ஸோ இது ரொம்பவே ஈஸி, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.